Hi friends, welcome, happy morning. Welcome to Super Moms Gallery. So, இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சூப்பரான இன்ட்ரஸ்டிங்கான vlog தான் வந்து பார்க்க போறோம். லாவண்யாக்கு வீட்ல இருந்து actually vlog வந்து எடுத்துட்டு இருக்கேன். சோ நேத்து வந்து ஒரு நாள் ஸ்டே பண்ணிட்டு போலாம் அப்படினு சொல்லிட்டு லஞ்ச்ல முடிச்சு தான் கிளம்பறோம். சாய்க்கு இன்னைக்கு ஒரு அர்ஜென்ட்டான வேலை இருக்கு, பேங்க்க்கு போகணும்னு சொல்லிட்டு அதனால வந்து கிளம்புறோம். சோ லஞ்ச்ல முடிச்சிட்டு தான் போணும் அப்படினு சொல்லிட்டாங்க. அதனால பாத்தீங்கன்னா இன்னைக்கு காலையில இருந்து நான் இங்க vlog எடுக்க ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம subscribe பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற bell icon-ஐ click பண்ணிக்கோங்க. நான் போடுற vlog உங்களுக்கு notification வரும். ஓகே, vlog குள்ள போலாம். இன்னைக்கு டீடைல் வந்து வேம்புக்கு banana cake பண்ணி கொடுக்க போறோம். சோ வந்ததுல இருந்து சூப்பரா பண்ணுவோம் அப்படினு சொல்லிட்டே இருந்தாங்க. அவ எப்படி பண்றா அப்படினு பார்க்கலாம். எனக்கு அவன்ல பண்றது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். சோ நம்ம என்னதா தனியா பண்ணாலும் அது வந்து குக்கர்ல எல்லாம் பண்ணாலும் அந்த அவன்ல பண்றது அது ஒரு தனி டேஸ்ட். ஓகே, எப்படி பண்ணா அவரா பேக் ஆகும் அப்பதான். இல்ல குக்கர்லயும் பண்ணலாம் இருந்தாலும் எனக்கு இல்ல கேக்கறது வந்து ரெண்டு டேஸ்ட்ல அவன் தான் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தாங்க. நான் எப்படி பண்றேன் பார்க்கலாம். இந்த ரெசிபி ரொம்பவே நல்லா இருந்தது. இப்போ வந்து கிட்ஸுக்கு லீவ் அப்படின்றதுனால அவங்களுக்கு ஸ்நாக்ஸ் வந்து இந்த மாதிரி நம்ம ஈஸியாக ரெடி பண்ணி கொடுக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கலாம். அண்ட் இதோட மெஷர்மெண்ட்லாம் நான் கிளியராக கொடுக்குறேன். ஸோ எனக்கு பனானா கேக் வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ இதே மாதிரி செஞ்சு பார்க்கல சீக்கிரம் வந்து அவன் வாங்கணும். எனக்கு அந்த வைக்கிறதுக்கு பிளேஸ்னால தான் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி நான் அவன் வந்து அவாய்ட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஸோ இருந்தாலும் வாங்கணும் அப்படின்னா நிறைய வந்து குக்கீஸ் இந்த மாதிரிலாம் பேக் பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். இவ்வளோ பெருசுனாலும் கொஞ்சம் சின்னதாகவாது வாங்கணும். ஏன்னா நம்ம பெருசாக ஒன்றும் பண்ண போகிறதில்ல. ஏன்னா கேக்கு குட்டி குட்டி குக்கீஸ் அந்த மாதிரி தான் வந்து செய்வோம். ஸோ பார்க்கலாம், அந்த வீக்கெண்ட் போய் பார்க்கணும். ஹலோ, நிக்கில் தான் வந்து பனானா கேக் ரெடி பண்ண போகிறோம். ஏன்னா நான் சாப்பிட்டுட்டு இருக்கேன். நாலு மெஷர்மெண்ட்ல வரணும்டா. ஸோ ஃபோர் பனானாஸ் வந்து எடுத்துருக்கோம். அந்த நாலு வாழைப்பழத்தையும் நல்லா வந்து ஃபோக் வச்சு மசிச்சு விட்டுடலாம். ஆக்சுவலாக எவ்வளோ அழகாக பண்ணுறோம் பாருங்கள். நம்ம வந்து கடைக்கடன் பண்ணுவோம். பட் வந்து இந்த குட்டீஸ் வந்து பண்ணும்போது அதை பார்க்குறதுக்கே நமக்கு வந்து ஆசையாக இருக்கும். ஸோ பொறுமையாக நிதானமாக எப்படி பண்ணுறோம் பாருங்கள், நல்லா இருந்துச்சு. ஸோ நானும் பார்த்தீங்கன்னா உனக்கு அப்பப்போ ஹெல்ப் பண்ணி ரெண்டு பேரும் சேர்ந்து வந்து ரெடி பண்ணிட்டுருந்தோம். இப்போ வாழைப்பழம் வந்து நல்லா மசிச்சாச்சு. ஒரு பவுலில் வந்து நம்ம இப்போ மாற்றிக்கலாம். எல்லாரும் கிச்சனில் இருக்க பார்த்துட்டு பிரணவ் வந்து வந்துட்டான். ஸோ அவனு வந்து நானும் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு என்ன பண்ணுறாங்க நிக்கிலண்ணா அப்படின்னு கேட்டுட்டு, ஸோ கேக் அப்படிங்கவும் அவனுக்கும் ரொம்ப வந்து ஆர்வம் ஆயிடுச்சு. வா கேக்கா அப்படின்னு அவனு பக்கத்துல என்ன ஒவ்வொன்றா வந்து செஞ்சிட்ருக்கான். ஸோ கப் அளவு சொல்கிறேன். இதில் வந்து நாட்டு சர்க்கரை வந்து சேர்க்குறாங்க. அளவு முக்கால் கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ மாவு வந்து நம்ம ஒரு கப் எடுக்கிறோம் அப்படின்னா சுகர் வந்து முக்கால் கப் எடுத்தால் சரியாக இருக்கும். நாலு பனானா வந்து சேர்த்துருக்கோம். இதுதான் அளவு. இப்போ இதை நல்லா வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு கப் அளவுக்கு ஆயில் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ என்னென்ன அப்படின்னு இந்த கப்போட அளவு நான் கிளியராக வந்து கொடுத்துட்றேன். ஒரு கப் அளவுக்கு ஆயில் சேர்த்துருக்கோம். அண்ட் ஒரு கப் அளவுக்கு மைதா மாவு வந்து சேர்க்க போகிறோம்.
சுத்துது மாவு சேர்த்ததும் அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா பேக்கிங் பவுடர் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்காங்க. சேர்த்துட்டு ஃபைனலாக ஒரு கப் பால் வந்து சேர்த்துக்கலாம். பால் வந்து நமக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு நமக்கு அந்த மாவோட ஒரு கன்சிஸ்டன்சி தெரியும் இல்லையா, அந்த மாதிரி பார்த்து நமக்கு தேவையான அளவுக்கு அடிஷ்னலாக வேணும் அப்படின்னு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ மாவு வந்து ரெடி ஆயிடுச்சு. ஆல்மோஸ்ட் வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம். இதுக்கு மேலே வந்து நம்ம அவனில் வச்சு பேக் பண்ண வேண்டியதுதான். ஓகே, இது வந்து 50 minutes இருக்கணும் அப்படின்னு சொல்லி டைமிங் சொன்னாங்க. ஸோ நீங்கள் அவன் யூஸ் பண்ணுறீங்கன்னா 50 minutes வந்து வச்சுக்கலாம். இல்லை நீங்கள் குக்கரில் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, இல்லை பேனில் யூஸ் பண்ணுறீங்கன்னா ஒரு 45 minutes, அப்படி இல்லைனா வந்து ஒரு 35 minutes இருந்தால் போதும். ஏன்னா பயங்கர ஹீட்டட் நம்ம கேஸில் வைக்கும்போது. ஸோ நான் இதே மாதிரி வந்து வித்தவுட் அவனில் உங்களுக்கு நான் ரெடி பண்ணி காட்டுறேன் எந்த அளவுக்கு வருதுன்னு பார்க்கலாம். வாசனை அவ்வளோ நல்லா இருக்குது. குக்கரில் பண்ணோம் அப்படின்னா அந்த வெடிச்சு வருது இல்லையா, அது அந்தளவுக்கு எனக்கு தெரிஞ்சு வரல. நான் ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன், நல்லாயிருக்கும், டேஸ்ட் எல்லாமே நல்லாயிருக்கும். பட் நல்லா அந்த மேலே எனக்கு அந்த குறை குறைப்பாக இருக்கிறது அதெல்லாம் இருக்காது, செம்மையாக வந்துருக்கு. சீக்கிரம் வந்து நம்மளும் ஒரு அவன் வாங்குறோம். ஆ, ஒரு 2 minutes எக்ஸ்ட்ரா விட்டுட்டோம், லைட்டாக ஒரு டார்க் ஆச்சு, பட் சூப்பராக பேக் ஆயிடுச்சு. இதோட பாடை இந்த தடவை வந்து நல்ல கமகமகமான வாசனை, வாசனை சூப்பராக வருது. அந்த லேட் ஆனது காரணம் நான் பக்கத்துல என்ன லட லடன்னு பேசிட்டு டைம் பார்க்கல. நல்ல ஃப்ளஃபியா வந்திருக்கு பாருங்க, செம்மயா இருக்கு. கொஞ்சம் ஆறட்டும், கொஞ்சம் ஆறன உடனே நம்ம கட் பண்ணி நல்ல கம 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 வாசம் அப்படியே சென்டர்ல வெட்டிச்சு வர வந்திருக்கு. ஸோ இப்போ மெஷர்மெண்ட்லாம் பர்ஃபெக்டாக தெரிஞ்சிடுச்சு. நெக்ஸ்ட் ஒன்றே ஒன்று தான், நீங்கள் வித்தவுட் அவனில் நம்ம பண்ணுறோம் அப்படின்னா நம்ம நல்லா ஹீட்டுக்கு வந்து மணல் தாங்க நல்லா தாங்கும். ஸோ அதை நம்ம வச்சிட்டோம் அப்படின்னாலே நல்லா ஹீட் எல்லா இடமும் ஸ்ப்ரெட் ஆகி சூப்பராக குக் ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு தடவை வித்தவுட் அவன்லேயும் வந்து செஞ்சு பார்க்கலாம் எந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக வருது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் ரெடி பண்ணும்போது அந்த வீடியோவும் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். வெயிட் பண்ணிட்டு சாப்பிடு சாப்பிடு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த பனானாவோட மெஷர்மெண்ட் வேணும் அப்படின்னா கேளுங்க, நான் கிளியராக கொடுக்குறேன். ஸோ சூப்பராக இருந்தது. யாருக்காவது இதை அவன் இல்லாமல் உங்களுக்கு ரெடி பண்ணணும் அப்படின்னா எனக்கு கமெண்ட்ஸ்லாம் போஸ்ட் பண்ணுங்கள். ஸோ அந்த வீடியோ சீக்கிரமே வரும். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான விலாக் கூட உங்களை மீட் பண்ணுறேன். பை பை ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.